फ्रेंड्स वेलकम टू बीआरवी किचन நம்ம இன்னைக்கு மெதுவடை எப்படி மொறுமொறுனு செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கேன் இந்த டம்ளரால இந்த டம்ளராலயே 1/2 டம்ளர் ரவை எடுத்துக்கேன் இந்த டம்ளராலயே 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கேன் இந்த டம்ளராலயே 1/2 டம்ளர் அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கேன் வெங்காயம் ரெண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி சிறிதளவு மிளகு துளி உண்டு பொடிச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் சிறிதளவு நாலு பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நான் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு அரிசி மூணையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்படி அகலமான பாத்திரத்துல ஊற வைக்கணும் இப்போ தண்ணி இல்லாம வடிகட்டி இப்ப எடுத்து வச்சுக்கணும் ग्राइंडर ना अरयण ना तीन तली अरेण रोम तटकूड़ा ना तीन तलिक अलव कल उप रे निम्स अरे ना अरेज इउल्कल अरे वाची वंगय पचम मिग को इंजी पटकल अर स्पून समेल सोडाक रवय इकल रव पोट वा फोर्थ टिप ना मिक्स पन्नी उट्टुकल इनपोल ना मिक्स पड़ाच मव पक नम कई ननच ननच उड़ पक बउल ती वो इन ना का ना वा एप्लीटे पांग इेमारीटें इव इप्लीको ना उटिकन उटे इप्ली कुछ इप्ली पड़ो पड़े इप्ली ओट पटकन कयाल इटकल திரும்ப தண்ணி இப்படி தொட்டுக்கணும் தண்ணி தொட்டுட்டு திரும்ப மாவு எடுத்து இப்படி நல்ல பந்து மாதிரி உருட்டிக்கணும் உருட்டிட்டு
இப்படி ஒரு ஓட்ட போட்டு போட்டுக்கலாம். பிக்னர்ஸ்னா இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. இதில மாவு அப்படி போட்டு லைட்டா அப்படி தட்டிண்டு ஒரு ஓட்ட போட்டு இப்படி போட்டுலாம். பிக்னர்ஸ்க்கு இது ஈஸியா இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். அப்பதான் வந்து வெளியிலயும் வேகும் உள்ளேயும் வேகும். இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்திருது வடை. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். மெதுவா திருப்பி போடணும், இல்லாட்டி மேல எண்ணெய் தெளிச்சு. இப்ப வந்து வடை வந்து நல்லா வெந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு ஆயிடுத்து. இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூப்பரா ஆயிடுத்து வடை, புசு புசுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்படி எடுக்கும்போது எண்ணெய் அப்படி நல்லா வடிச்சுண்டு அப்புறம் பிளேட்ல எடுத்து போட்டுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்த வடை நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுத்து. எவ்வளவு மொறுமொறுன்னு கிறிஸ்பியா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது சட்னியோட தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த வடையை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். நான் சொன்ன 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணா இவ்வளவு ஈஸியா மொறுமொறுன்னு நல்லா பண்ணிடலாம் உளுந்த வடைய. இந்த வடைய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம BRV கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.